வணக்கம் அக்காஸ். மரியாதை கேட்டு வாங்கக்கூடிய விஷயம் இல்லை, அது ஏர்ன் பண்ண வேண்டியது, அதாவது சம்பாதிக்க வேண்டிய ஒரு விஷயம். சரி, ஒரு மனுஷனுக்கு எப்போ மரியாதை கிடைக்கும் அப்படின்னா, அவனை சுற்றி இருக்கிறவங்க அவன் மேலே வச்சிருக்கிற மதிப்பை பொறுத்து ஒரு மனுஷனோட மரியாதை அளவிடப்படுகிறது. அப்படி உங்கள் மேலே யாருக்கும் மதிப்பு இல்லைன்னா உங்களோட சொல் சபையேறாது, உங்களோட செயல் கவனிக்கப்படாது. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, செல்லா காசா 10/11 வாழ்க்கையை முடிச்சுட்டு போக வேண்டியதுதான். ஒருவேளை மற்றவங்க உங்கள் மேலே வச்சிருக்கிற மதிப்பு அதிகமாக இருந்தது அப்படின்னா உங்கள் சொல் கவனிக்கப்படும், உங்கள் செயல் பாராட்டப்படும். சரி, எங்களோட மதிப்பை எப்படி அதிகப்படுத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெல்கம் டு லைஃப் அன்பிளாக். இது உனக்கான மதிப்பை சம்பாதிக்கும் 9 வழிகள். இந்த வீடியோவில் நாம 9 முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். அதில் 3வதா சொல்ல போகிற விஷயம் ரொம்ப முக்கியமானது, கவனமாக கேளுங்க. முதல் விஷயம், கோபம் அறவே கூடாது. நீங்கள் வாக்குவாதத்தில் இருக்கும்போது அறவே தவிர்க்கக்கூடிய விஷயம் கோபம். அப்படி நீங்கள் கோபப்பட்டீங்கன்னா சிந்திக்கும் திறனை இழந்துடுவீங்க. உங்களுடைய சிந்தனையும் கருத்தும் தான் வாக்குவாதத்தில் முன் நிற்கணுமே தவிர கோபம் முன்னாடி வந்து நிற்கக்கூடாது. அப்படி வந்ததுன்னா வாக்குவாதத்தை தவிர்த்து சொந்த விருப்பு வெறுப்புக்குள்ளே போய் உங்களை பற்றி நீங்கள் சொல்லக்கூடாத விஷயங்களை எல்லாம் சொல்லிடுவீங்க. இதனால் உங்களோட ரெப்புடேஷன் குறையும், அது உங்கள் மதிப்பை அழிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் கோபம் அப்படின்றது 5 ஜீவனுக்கும் வரக்கூடிய ஒரு சாதாரண விஷயம். எல்லாரும் பண்ணுற சாதாரண விஷயத்தை நீங்களும் பண்ணால் உங்களுடைய மதிப்பு எப்படி உயரும்? அனல் பறக்கிற விவாதமாக இருந்தாலும் சரி, தீ பறக்கிற போர்க்களமாக இருந்தாலும் சரி, பொறுமை தான் வெற்றியை தேடித்தரும். அப்படி உங்களுக்கு கோபம் வந்தது அப்படின்னா அதை பேச்சில் காட்டாதீங்க, செயலில் காட்டுங்க. உங்களுடைய கருத்து நிராகரிக்கும் போது அதை மற்றவங்க ஏற்றுக்கணும் அப்படின்னா கருத்து வடிவத்தில் இருக்கிற விஷயத்த செயல் வடிவத்துக்கு கொண்டு வாங்க. கோபிநாத் ஐயங்கார் தன்னோட கனவை கருத்து வடிவத்தில் சொல்லும்போது அவரை நோக்கி வீசப்பட்ட வார்த்தைகள், ரத்தன் டாட்டாவாலேயே முடியாத விஷயத்த உங்களால் எப்படி செய்ய முடியும் அப்படின்றது தான். அதுக்கு கோபப்படாமல் அவரோட கருத்தை செயலில் காட்ட பொறுமையாக முயற்சி பண்ணார். அதோட பலனாக ஏர்டெக்கான் ஏர்லைன்ஸ் உருவாச்சு, எளிய மக்களும் வானில் பறக்கலாம் அப்படின்ற அவரோட கனவும் நினைவாச்சு. இதுக்கு காரணம் அவரோட சிந்தனை. உங்களுடைய சிந்தனைக்கு முதல் எதிரி உங்கள் கோபம். ஸோ கோபத்தை தவிர்த்து சிந்தனையை விதைங்க, உங்களுடைய மதிப்பு அதிகமாகும். 2வது விஷயம், குட் கம்யூனிகேஷன் ஸ்கில். உங்களுடைய பேச்சு திறனை வளர்த்துக்கோங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கான பெரிய பெரிய வாய்ப்புகளை உருவாக்கும். அந்த வாய்ப்புகள் உங்களுடைய மதிப்பை அதிகமாக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆள் பார்க்க சுமாராக இருந்தாலும் அவனை சுற்றி ஒரு கூட்டமே இருக்கும். அதுக்கு காரணம் அவங்களுடைய பேச்சு திறன். ஏன்னா பேச்சுக்கு ஒரு காந்த சக்தி இருக்குது, அது மக்களை உங்கள் பக்கம் இழுக்கும். இதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம், எல்லாரும் கேம் ஆஃப் த்ரோன் சீரீஸ் பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்கலனாலும் கேள்வியாவது பட்டிருப்பீங்க. அதில் பல சக்தி வாய்ந்த பலம் வாய்ந்த கதாபாத்திரங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கும். அப்படி இருந்தும் வெகுவான மக்களுக்கு பிடித்த ஒரு கதாபாத்திரம் டைரின் லானிஸ்டர். இந்த கதாபாத்திரம் மிகச்சிறிய உருவில் இருந்து கொண்டு மிகப்பெரிய விஷயங்களை செய்யும். அதற்கு துணை நின்றது அந்த கதாபாத்திரத்தோட பேச்சுத்திறன். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், நிஜத்திற்கும் திரைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு. நான் சொன்ன டைரின் லானிஸ்டர் கதாபாத்திரத்தில் நடித்தவர் நிஜ வாழ்க்கையிலையும் அப்படி தான் இருப்பார். 3 அளவு ஆனால் அளவில்லாத பேச்சு திறன். அவருடைய பேச்சு அரங்க முழுக்கும் சிறுபலையை ஏற்படுத்தும். முடிவில் உங்களை ஆசுவாசப்படுத்தி அவருடைய சிந்தனையை உங்களுக்குள்ள விதைச்சிடுவார். அந்த அளவுக்கு பேச்சு திறன் கொண்டவர் தான் அவர். பல இளைஞர்களின் நம்பிக்கை நாயகனாக இருக்கும் டைரின் லானிஸ்டரோட உண்மையான பெயர் பீட்டர் டிங்க்லெஜ். ஸோ என்ன நான் சொல்ல வரேன்னா, உங்களுடைய பேச்சு திறன் உங்களுடைய மதிப்பை அதிகமாக்குவதற்கான ஒரு ஆகச்சிறந்த கருவி. இடம் பொருள் ஏவலறிந்து பேச தொடங்குங்க, உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகமாகும். 3வது விஷயம், கிரியேட் யுவர் ஓன் ஐடென்டிட்டி. நீங்கள் 10 இருக்கிற இடத்துல போய் 11வது ஆளாக நின்னா உங்களை யாரும் ஞாபகத்தில் வச்சுக்க போகிறதில்ல. 100 இருக்கிற கூட்டத்தில் இருந்தாலும் உங்களுடைய ஞாபகத்தை அந்த இடத்துல விட்டுட்டு போங்க. அது கடைசி வரைக்கும் அவங்கள உங்களை ஞாபகத்தில் வச்சிருக்க உதவும். உதாரணத்துக்கு உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை ஷேர் பண்ணுங்க. நாலேஜ், பிஸ்னஸ், ஐடியா ரொம்ப முக்கியமா. மக்களோட பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கொடுங்க. ஒருத்தவங்களோட பிரச்சனைக்கு நீங்கள் சொல்யூஷன் கொடுக்கும்போது அவங்க உங்களை மறக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி நீங்கள் மற்றவங்களுக்கு செய்கிற விஷயங்கள், உதவிகள் எல்லாத்தையும் மக்கள் மறந்துடுவாங்க. அதனால் ஒரு விஷயம் செஞ்சிங்கன்னா அந்த விஷயம் உங்களால் மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்றத சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஞாபகப்படுத்துங்க. இதனால் அவங்க உங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருந்தாகணும். எப்பெல்லாம் அந்த விஷயத்துக்கான சொல்யூஷன் தேவைப்படுதோ அப்பெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வர முதலால் நீங்களாக தான் இருப்பீங்க.
ஸோ உங்கள் ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க. அந்த ஸ்கில் உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டியை கொடுக்கும். அந்த ஐடென்டிட்டி மற்றவங்க உங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி மாற்றும். அது உங்கள் மதிப்பையும் மரியாதையும் அதிகமாக்கும். நாலாவது விஷயம், ரெபுடேஷன் மேனேஜ்மெண்ட். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு இடத்துல நீங்கள் இல்லைனாலும் அங்கே உங்களை பற்றி பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படி உங்களை பற்றி யாராவது பேச போகிறதுக்கு முன்னாடி நல்லா யோசித்து உங்களை பற்றி பேசாமல் தவிர்த்தாலோ இல்லை நல்ல விதமாக பேசினாலோ உங்களுடைய ரெப்புடேஷன் ஹையாக இருக்குன்னு அர்த்தம். அப்படி ரெப்புடேஷன் அதிகமாக இருந்தால் உங்கள் வேல்யூ அதிகமாகும். வேல்யூ அதிகமானால் ரெஸ்பெக்ட் தானாக வரும். ஸோ ரெப்புடேஷனை மேனேஜ் பண்ண கற்றுக்கோங்க. அஞ்சாவது விஷயம், அட்வைஸ் பண்ணுறத நிறுத்துங்க. நீங்கள் நல்லதை நினச்சி சொல்கிற வார்த்தைகள் எவ்வளவு வேல்யூவாக இருந்தாலும் சரி, அது ஓரமாக ஒதுக்கி வைக்கத்தான் படும். ஏன்னா தேவையில்லாத நேரத்தில் தேவையில்லாத பொருள் தேவையில்லைன்னு ஒதுக்கி தான் வைப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச வேல்யூ விஷயங்களை மற்றவங்களுக்கு கேட்க தயாராக இல்லைன்னா அதை நீங்கள் சொல்லாதீங்க. அப்படி அவங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா அவங்களே கேட்பாங்க. மக்களுக்கு எப்பவுமே இலவசமாக கிடைக்கிற விஷயங்களோட வேல்யூ புரியறதில்ல. அது பொருளாக இருந்தாலும் சரி, நல்லெண்ணம் கொண்ட உங்கள் அட்வைஸாக இருந்தாலும் சரி. ஸோ தேவையில்லாமல் யாருக்கும் அட்வைஸ் பண்ணாதீங்க. தேவைப்படுறவங்களுக்கு அட்வைஸ் பண்ண தயங்காதீங்க. தேவை அறிஞ்சு அட்வைஸ் பண்ணால் அவங்களுடைய மதிப்பு அதிகமாகும். ஆறு, உங்கள் வாழ்க்கையை விட்டு போகிறவங்களுக்கு வழிவிடுங்க. உங்கள் வாழ்க்கையில் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. ஏன்னா நீங்கள் டிபெண்ட் பண்ண பண்ண அவங்களுடைய ஆளுமை உங்கள் மேலே அதிகமாகும். அப்படி அதிகமாகும் போது நீங்கள் ஒரு தலையாட்டி பொம்மை மாதிரி மாறிடுப்பீங்க. உங்களுடைய முடிவெடுக்கும் திறனை இழந்துடுவீங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கான முடிவை நீங்கள் எடுக்கலைன்னா உங்களுக்கு எப்படி மதிப்பு அதிகமாகும்? ஸோ உங்களுக்கான முடிவை நீங்களே எடுங்க. அப்படி நீங்கள் எடுக்கிற முடிவால் சில பேர் உங்களை விட்டு தள்ளி போகிறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு போகாதீங்க அப்படின்னு கெஞ்சிக்கிட்டலாம் இருக்காதிங்க. போகிறவங்களுக்கு நீங்களே கதவை தொடர்ந்து வழிவிடுங்க. வரவங்களை அரவணைங்க. ஏன்னா உங்களுடைய நல்லதுக்காக நீங்கள் எடுக்கிற முடிவை ஏற்றுக்காதவங்க உங்கள் வாழ்க்கையில் எதுக்கு? உங்களை நம்பி நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களோட மதிப்பும் மரியாதையும் அதிகமாகும். ஏழாவது விஷயம், ஒரே இடத்துல ரொம்ப நேரம் இருக்காதிங்க. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, எங்கேயும் தேவையில்லாமல் ரொம்ப நேரம் இருக்காதிங்க. மற்றவங்க நினைக்கும் போது அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கான மதிப்பு குறையும். நீங்கள் நினைச்சாதான் அந்த இடத்துக்கு வர முடியும் அப்படின்றத மற்றவங்களுக்கு புரிய வைங்க. உங்களுடைய கனவை நோக்கி ஓடுங்க. உங்கள் நேரத்தையும் உங்களுக்காக செலவிடுங்க. அப்படி உங்கள் நேரத்தை மற்றவங்களுக்காக செலவிடும்போது இந்த ஆளுக்கு செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை போல, அதனால தான் சொல்லும் போதெல்லாம் வரான் அப்படின்னு உங்கள் வேல்யூ தெரியாமல் சீப்பாக நினைப்பாங்க. ஸோ மற்றவங்களுக்கு நேரத்தை ஒதுக்கிறதுக்கு பதிலாக உங்கள் வேலைக்காக நேரத்தை ஒதுக்குங்க. அப்படி உங்கள் வேலையில் ஈடுபாடோடு நீங்கள் இருக்கும்போது உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும். அப்படி உங்கள் ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும் போது உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அதிகமாகும். எட்டாவது விஷயம், எல்லாத்தையும் ஷேர் பண்ணாதீங்க. ஒரு விஷயத்தை செய்ய போகிறீங்க அப்படின்னா அதை மற்றவங்க கிட்ட சொல்லாதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா அதுக்கு ரெண்டு காரணமும் இருக்குது. ஒன்று, அதை பற்றி நெகட்டிவாக சொல்லுவாங்க. இன்னொன்று, அப்படி தவிர்க்க முடியாத காரணத்தால் அந்த விஷயத்தை உங்களால் செய்ய முடியலைன்னா இவன் சொல்லுவான் ஆனால் செய்ய மாட்டான் அப்படின்னு உங்கள் மதிப்பை குறைச்சி எடை போடுவாங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் நினச்ச காரியத்தை இப்படி தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இப்படி தான் பண்ண அப்படின்னு செஞ்சு முடிச்சுட்டு சொல்லுங்கள். ஆச்சரியத்தோடு சேர்ந்து உங்கள் மதிப்பும் அதிகமாகும். அதாவது நம்ம எண்ணங்கள் பற்றியான சொல்லுக்கு மதிப்பு குறைவு, அதுவே நம்ம எண்ணங்கள் பற்றியான செயலுக்கு மதிப்பு அதிகம். இப்படி செயலில் உங்கள் எண்ணங்களை காட்டும்போது மதிப்பு மட்டும் அதிகமாகாது, உங்களுடைய தன்னம்பிக்கையும் அதிகமாகும். ஒன்பதாவது விஷயம், லேர்ன் டு சே நோ. எல்லா விஷயத்துக்கும் ஆமாம் சாமி போடுற ஆளாக இருந்தீங்கன்னா அதை மாற்றிக்கங்க. இதுதான் சரியான நேரம். அதாவது இப்போ இந்த நொடியில் அந்த பழக்கத்தை மாற்றிக்கங்க. எல்லாராலையும் ஈஸியாக உங்களை ஆக்சஸ் பண்ண முடியுதுன்னா உங்களுக்கு எப்படி மதிப்பு இருக்கும்? அதே மாதிரி உங்களால் இதை பண்ண முடியாது அப்படின்னா எனக்கு இது வராது அப்படின்னு ஒத்துக்கணும். அதை விட்டுட்டு அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு உங்களால் காப்பாற்ற முடியாத சத்தியத்தை பண்ணாதீங்க. சத்தியத்தை நீங்கள் உடைக்கும் போது அதோடு சேர்ந்து உங்கள் மேலே இருக்கிற மதிப்பையும் உடைஞ்சி சுக்குநூறு ஆகிடும். இது எல்லாத்துக்கும் காரணம் மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நீங்கள் சொன்ன ஆமா அப்படின்ற வார்த்தை தான் காரணம். அதே மாதிரி நீங்கள் எல்லாருக்கும் ஆமா சொல்லும்போது உங்களுடைய சுயமரியாதைக்கு நோ சொல்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆமாம் போடுற தலையாட்டி பொம்மை மாதிரி இருக்கிறதுக்கு பதிலாக அவன் சொன்னானா செய்வான் இல்லைனா இல்லை அப்படின்ற மதிப்பை உயர்த்துங்க. அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சால் லைக் கொடுங்க. இந்த மாதிரி வேறு டாபிக் வேணும் அப்படின்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுடைய வளர்ச்சிக்கு எங்களுடைய இந்த புதிய முயற்சி மேலும் தொடரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைஃப் அன்பிளாக் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.